அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறது கன்னிராசி. ஜூன் மாதம் நடக்க இருக்கிற சனி வக்கரக பயிற்சினால நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு, அடுத்த ஒரு வருட காலம் உங்களுடைய வாழ்க்கையில் சனி பகவானால் என்னென்ன மாற்றங்கள் எல்லாம் நிகழப்போகுது, தொழில் வியாபாரம் எப்படி அமையப்போகுது, குடும்ப வாழ்க்கை எப்படி அமையப்போகுது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும், எந்த கடவுளை வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்தும் தீரும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம இந்த ஒரு வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் கன்னிராசிக்காரங்களாக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. வாங்க, நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்துட்டிருக்கிறார் ஜோதிடர் பவன் நம்பூதிரி. மேலே ஸ்க்ரீனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார். இடத்தில் மற்ற கிரகங்களுக்கு இல்லாத ஒரு மிகப்பெரிய பலம் சனி பகவானுக்கு உண்டு. ஒரு சிறிய நகர்வு கூட, சனியின் சிறிய நகர்வு கூட ஒருவருடைய வாழ்க்கையவே புரட்டி போடும் குணம் கொண்டது. சனி ஒருவரை தூக்கி வளர வைக்கவும் செய்வார், அதே மாதிரி தூக்கி மிதிக்கவும் செய்வார். அந்த அளவுக்கு அற்புதமான ஒரு பலன்களை தரவல்லவர் தான் நம்மளுடைய சனி பகவான். அப்படிப்பட்ட சனி பகவான் ஜூன் மாதம் 30ஆம் தேதி சனி வக்கரக பயிற்சினால் என்னென்ன நற்பலன்கள் நம்ம கன்னிராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். சனி எந்த திசையில் செல்கிறார், உங்களுடைய ராசிக்கு எத்தனாவது இடத்திற்கு செல்ல இருக்கிறார் என்பதை வைத்து உங்களுடைய வாழ்க்கையை மேலே போக போகிறதா அல்லது கீழே விழப்போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துடலாம். சனியின் மூலம் வாழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க, வீழ்ந்தவர்களும் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சனி தான் தற்போது வக்கரக பெயர்ச்சி ஆக்க இருக்கிறார். வக்கரக பெயர்ச்சி அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போது முன்னும் பின்னும் நகர்ந்து பல பலன்களை மாற்றி மாற்றி தரவல்லவர் நம்மளுடைய சனி பகவான். சில சமயம் ராசி ரீதியாக மாறலாம், நட்சத்திர ரீதியாகவும் முன்னும் பின்னும் நகர்வார். இப்படி சனி பின்னோக்கி நகர்வதை தான் வக்கரக பெயர்ச்சி என்று கூறுவாங்க. தற்போது கும்பராசியில் பூரட்டாதி நட்சத்திரத்தில் சனி வக்கரகம் நடந்து கொண்டிருக்கிறது. அவர் தான் இந்த முறை வக்கரக பெயர்ச்சி அடைய போக இருக்கிறார். அதே மாதிரி சனி கும்பராசியில் பின்னோக்கி சதய நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார். அதனால் தான் இது சனி வக்கரக பெயர்ச்சி என்றும், ஜூன் 30ஆம் தேதி முதல் வக்கரக பெயர்ச்சி ஆகி சனி பகவான் அதன்பின் அக்டோபர் 5ஆம் தேதி வரை பின்னோக்கி சென்று அவிட்ட நட்சத்திரத்தை அடையிருக்கிறார். இதனால் நம்மளுடைய கன்னிராசிக்காரங்களுக்கு என்னென்ன நற்பலன்களை கொடுக்க இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஜூன் மாதம் நடக்க இருக்கிற சனி வக்கரக பெயர்ச்சியால் கன்னிராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க இருக்கிறார், அடுத்த ஓராண்டு காலம் உங்களுடைய வாழ்க்கையில் சனியால் என்னென்னவெல்லாம் செய்ய இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். சொந்த வீடு வாங்கும் வாய்ப்பு சில பேருக்கு அமையும். கடன்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் படிப்படியாக குறைத்து நல்ல ஒரு முன்னேற்றமான பாதையில் உங்களால் வர முடியும். நிலம் வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு நிறைய வகை இருக்குது, அதற்கான முயற்சியெல்லாம் நீங்கள் ஈடுபடலாம். அரசு வேலை தேடிட்டு இருக்கீங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஓராண்டு காலத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. நீச்சலாக நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அரசு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக வேலையை தேடி அலைந்தவங்களுக்கும் நல்ல ஒரு வேலை கிடைக்கும். வேலைக்காக முயற்சி செய்கிறீங்க அனைத்து பேருக்குமே நல்ல ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய நாட்களாக தான் அடுத்த ஓராண்டு காலம் அமைந்திருக்கு. சனி பகவான் உங்களுக்கு நல்ல ஒரு வேலையை வழங்க இருக்கிறார். நீங்கள் ஏற்கனவே பார்க்கும் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த மே மாதத்துக்கு அப்புறமா உங்களுக்கு திடீர் ப்ரமோஷன்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. அதற்காக நீங்கள் திடீர்னு டீம் மேனேஜராக ஆக போகிறோமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக இந்த மாதத்துலேருந்தே நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலம் வந்துவிட்டது அப்படின்னே சொல்லலாம். அதற்கான முயற்சியில் நீங்கள் ஈடுபடலாம். முக்கியமாக இது வேலை ரீதியாக நீங்கள் சிம்மாசனத்தில் அமரும் காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம். புதிய வேலையிலையும் நல்ல ஒரு வருமானத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஒன்றில் இரண்டில் பல நல்ல வேலைகள் உங்களை தேடி வர இருக்குது. இத்தனை காலம் பணம் இல்லையே, வேலை இல்லையே, பார்க்குற வேலையில் போதிய வருமானம் இல்லையே அப்படின்னு புலம்பிகிட்டு இருந்தவங்களுக்கு இனி அப்படி இருக்காது, நல்ல ஒரு வேலை கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு இந்த குரு பயிற்சியின் மூலியமாகவும் இந்த சனி வக்கரக பயிற்சியின் மூலியமாகவும் நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் அடுத்த ஓராண்டு காலம் உங்களுக்கு அமைந்திருக்கு. முக்கியமாக பொருளாதார ரீதியாக நீங்கள் புதிய ஒரு உயரத்தையே தொடப்போறீங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு அற்புதமான காலகட்டமாக தான் இது அமைந்திருக்கு. சனி பகவானால் உங்களுக்கு என்ன கெடு பலன்கள்லாம் தர இருக்கிறார் அப்படின்னா சின்ன சின்ன தலைவலி உள்ளிட்ட பிரச்சனைகள்லாம் ஏற்படலாம்.
குழந்தை வரன் தேர்வு செய்வதில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. ஆண் பெண் இருபாலருக்குமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஏன்னா வரனை தேர்ந்தெடுக்கிற உங்களுடைய லைஃப் லாங் உங்களுடைய வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தேர்ந்தெடுங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுத்தீங்க அப்படின்னா தான் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதனால் வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுக்கும் போது கொஞ்சம் எல்லாருக்கிட்டையும் அக்கம் பக்கத்தில் இருக்கங்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் நல்லா கொஞ்சம் விசாரித்து அதுக்கப்புறமேட்டுக்கு தேர்ந்தெடுக்கிறது ரொம்பவும் நல்லது. அதேமாதிரி இதெல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. அதேமாதிரி வயிறு சம்மந்தமான பிரச்சனையெல்லாம் ஏற்படுத்துவார் சனி பகவான். அதனால் உடல் உபாதையில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். குடும்ப உறவுலையும் சின்ன சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவுலையும் பேச்சில் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடித்தீங்க அப்படின்னா சிறப்பாக இருக்கும். அதுலேயும் ரெண்டு பேர்த்துக்குள்ளேயும் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். அதில் பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அவசரப்பட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை பேசிடுவீங்க, அதனாலேயே வீண் குழப்பங்கள் வீண் பிரச்சனையெல்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. இந்த சனி பெயர்ச்சி வக்கரக பெயர்ச்சினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ளே ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. விட்டு கொடுத்து செல்வது ரொம்பவும் நல்லது. பொறுமையை கடைபிடித்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அற்புதமான பலன்கள் அனைத்தும் கிடைக்கும். மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு காலபைரவர் கோயிலுக்கு சென்றுட்டு வாங்க. அதாவது தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவருக்கு போய் அர்ச்சனை செய்து வழிபட்டுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். நம்பிக்கையோடு நீங்கள் காலபைரவரை வழிபட்டுட்டு வாங்க. வாங்க நம்மளுடைய கன்னிராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த சனி வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உத்திரம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் விரும்பிய பொருளெல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அதேமாதிரி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியம் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான யோகம்லாம் இருக்குது. அதேமாதிரி எந்த அளவுக்கு நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ அந்த அளவு இந்த ஆண்டு முழுவதுமே நல்ல ஒரு பணவரவு சிறப்பாக இருக்குது. புதிய தொழில் வேணும் அப்படின்னு முயற்சி செய்தவங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த நல்ல ஒரு தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்பெல்லாம் அமைந்திருக்கு. அரசு பணி வேணும் அப்படின்னு நினச்சவங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு அரசு பணியெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. அதே மாதிரி அரசு பணியில் இருக்கிறவங்க மேல் உயர் பதவி வேணும் அப்படின்னு சில பேர்லாம் முயற்சி செய்துட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு உயர் பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. குடும்பத்தினர்கிட்ட கொஞ்சம் ஓரளவுக்கு விட்டு கொடுத்துற செல்வது உங்களுக்கு நல்லது. ஏன்னா சின்ன சின்ன பிரச்சனைகள் பெரிய பிரச்சனையாவதற்கான வாய்ப்பெலாம் இருக்குது. கவனமாக இருங்க. ஏன்னா இந்த டைமில் நீங்கள் கொஞ்சம் ஒற்றுமையாக செயல்பட்டீங்க அப்படின்னாவே நல்ல ஒரு அற்புதமான பலன்கள் அனைத்துமே கிடைக்கும். அதே மாதிரி தந்தை வகை உறவினர்கள் வழியில் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி சிலருக்கு எடுத்த காரியத்தில் அனைத்துலேயும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இருந்தாலும் குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. கன்னிராசியில் அஷ்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். உங்களுக்கு புகழ் பெயர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது. சொகுசான உபகரணங்கள்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அளவற்ற பணம் உங்களுக்கு பல வழியில் வந்து சேரும். இதன வரிகளும் கஷ்டப்பட்டுக்கிட்டு கடன் பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க கூட இனி அப்படி இருக்காதுங்க. நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு வெற்றியே தேடி தருவதாக தான் அமையும். வேலைக்காக அலைந்து திரிந்தவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும். இத்தனை காலமாக நீங்கள் நல்ல ஒரு வேலை கிடைக்கலையே, நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கலையே அப்படின்னு அவஸ்திப்பட்டு இருந்தீங்களுக்கு நிச்சயமாக இந்த சனி வக்கரக பயிற்சிக்கு அப்புறம் நல்ல ஒரு அற்புதமான வேலை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு. அதே மாதிரி திருமண வயதில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருக்குமே நல்ல ஒரு வரன் அமைகிறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. உங்களுடைய பணியில் நல்ல ஒரு இலக்கை நீங்கள் அடைய முடியும். பொருளாதார ரீதியாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டத்தில் நீங்கள் இருக்க போகிறீங்க. சிலருக்கு இடமாற்றம் பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. சித்திரை 1-2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த சனி வக்கரக பயிற்சினால என்னென்ன நற்பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அப்படிங்கிறது பார்க்கலாம். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருள்கள் எல்லாம் வாங்கி ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருப்பீங்க. சிலருக்கெல்லாம் வீடு மனை இதெல்லாம் வாங்குவதற்கான யோகம்லாம் இருக்குது. நீண்ட நாட்களாக குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் அமையறதுக்கான வாய்ப்பெலாம் இருக்குது. சிலருக்கு தேவையற்ற அலைச்சல்லாம் அப்பப்போ ஏற்படும். அதிகாரிகளும் ரொம்ப பணிவாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது. பணி உயர்வு கேட்டு சில பேர்லாம் அதற்கான முயற்சியெலாம் ஈடுபட்டிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த
டைமில் நீங்கள் அதற்கான முயற்சியெல்லாம் ஈடுபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு பணி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. பெண்களுக்கு விரும்பிய இடமெல்லாம் கிடைக்கும். அதேமாதிரி இடமாற்றம் வேணும் அப்படின்னு கேட்டீங்களுக்கு கண்டிப்பாக இந்த டைமில் உங்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக கிடைக்கும். உங்களுடைய தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். புதிதாக தொழிலை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க, கண்டிப்பாக இந்த டைமில் விரிவுபடுத்தினீங்க அப்படின்னா நல்ல ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது. உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும், கவனமாக இருங்க. மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு காலபைரவரை வழிபட்டுட்டு வாங்க. இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.